வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஹெர்பல் பவுடர் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. அந்த ஹெர்பல் பவுடரில் எப்படி ஒரு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு கேட்டால், ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ வாசனைக்காக, சரியாம்மா? இந்த இது நான் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிற ஹெர்பல் ஷாம்பு பவுடர். நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன், எல்லா பவுடரும் நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே போட்டுட்டேன். முக்கியமாக நான் கத்தாழை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், கரும்புலா போட்டிருக்கம்மா, சரியா? இந்த இதில் இன்னும் நான் நிறைய மூலிகை போட்டிருக்கேன். இந்த முக்கிய மூலிகை பேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷாம்பு காய்ச்சறதுக்கு இந்த ஹெர்பல் பவுடர் 5 ஸ்பூன். இது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 50 ml எடுத்துக்கோங்க தயிர். 50 ml ஒரு 3 ஸ்பூன் கசகசாவை ஊற வைங்க, நைட்டே ஊற வைக்கணும். 3 ஸ்பூன் கசகசாவை நான் அதில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கஞ்சிம்மா, வடித்த கஞ்சி. நீங்கள் ரேஷன் அரிசி கஞ்சியில் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சி வடிக்காதவங்க, கஞ்சி வடிக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன், சரிங்களாம்மா? இப்போ எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஷாம்புவை நீங்களாக தயார் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹெர்பல் பவுடர் அனுப்பிச்சிடுறேன், நீங்களாக வந்து இந்த வீடியோ பார்த்து ஹெர்பல் ஷாம்பு தயார் பண்ணி வச்சுக்கோங்க, தலைக்கு அவ்வளோ நல்லது. இப்போது இந்த வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த கஞ்சியில் கொஞ்சம் எடுத்து இந்த ஹெர்பல் பவுடரை நம்ம கரைச்சிக்கலாம். ஹெர்பல் பவுடரை நல்லா கரைச்சிக்கணும். இது இருக்கு இல்லைங்களா, இந்த இதை வந்து மிக்சியில் அடிச்சிருக்கேன், மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த கசகசாவையும் தயிரையும் ஊற வச்சுருக்கோம்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த கசகசாவையும் தயிரையும் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிச்சுட்டு வந்ததை இதோட ஊற்றுறேன். அடுப்பில் அந்த கஞ்சியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் அது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்த உடனே கிண்டணும் கொஞ்சம். இந்த பாருங்க, கொஞ்சம் இந்த கசகசா வெந்த வேகணும் கொஞ்ச நேரம். இந்த நம்ம வச்சுருக்கோம்ல ஹெர்பல் பவுடரு கரைச்சி வச்சுருக்கோம்ல உங்களுக்கு, அதை இதோட ஊற்றணும். அதை வந்து பாருங்கள், அது நல்லா பொங்கி வரும். நல்லா நுர நல்லா வருது பாருங்கள். ஏன்னா நான் அதில் உங்களுக்கு நுர வர்றதுக்கு எல்லாமே இயற்கையான நுர வர்றதுக்கு அதில் நான் முக்கியமான பொருளெல்லாம் நான் போட்டிருக்கேம்மா. அதனால் இந்த பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்து கொதிக்கும், கொப்பளிக்கும் நல்லாவே பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல கலர் வருது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இந்த நீங்கள் இதை வந்து வெளியில் ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம்ப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 30 நாளைக்கு வரும். நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எடுத்துகிட்டு நீங்கள் வெந்நீரில் கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணலாம். பியூர் ஹெர்பல் ஷாம்பு. அதுதான் நான் வடித்த கஞ்சியில் உங்களுக்கு நான் காய்ச்சி காட்டுறேன். இதை ஷாம்புவாக அனுப்புங்கம்மான்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு இந்த ஷாம்புவாக அனுப்புறதுல ப்ரிசர்வேட்டிவ் போடணும், எனக்கு அதில் இஷ்டம் இல்லைம்மா. இது நான் இப்படி தான் காய்ச்சிக்குவேன், நான் இப்படி தான் காய்ச்சி என் தலைக்கு யூஸ் பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அதனால உங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து காய்ச்சி காட்டலான்னு. இப்போ நல்லா கொதிக்குது இல்லைம்மா, நல்லா கொதிக்கும் போது நல்லா கொதித்த பிற்பாடு இந்த மல்லிகைப்பூவை வாசனைக்காக அதில் போடுங்க. முல்லைப்பூ போட்டுக்கலாம், ஜாதிப்பூ போட்டுக்கலாம், மறிக்குழந்து போட்டுக்கலாம், சம்மங்கி பூ இருக்கு இல்லைம்மா அது கூட போட்டுக்கலாம். அது கூட போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும்மா. இந்த பாருங்க, இதை இப்படி நல்லா கிண்டுங்க. இந்த இதையும் பூவையும் போட்டு நல்லா கிண்டும் போது நல்லா மல்லிகைப்பூ வாசனை வருமா. உங்களுக்கு ஹேர் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஷாம்புவும் தேட வேண்டாம், சீக்காத்தூளும் தேட வேண்டாம், இந்த ஷாம்பு போட்டு நீங்கள் தலை அலசுங்க. இப்போ நல்லா கொதிக்குது, இந்த பூவையும் நம்ம போட்டுட்டோம், நல்லா கொதிக்கிறது. பூ மொத்தம் 15 நிமிஷம் கொதிச்சா போதுமா. நல்லா அதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், வடிகட்டி உங்கள்கிட்ட காட்டுறேம்மா. பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதை நம்ம வந்து உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு வடிகட்டல் வச்சு வடிகட்டணும்.
இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு பாருங்கள் அது எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷாம்பு இயற்கையான நிறத்தோட இயற்கையான மனத்தோட எந்த விதமான செயற்கை பொருள்களும் இல்லாமல் அம்மா நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. தலையும் எண்ணெயும் போகும், அழுக்கும் போயிடும், எதையும் நீங்கள் தேடி போக மாட்டீங்க. இதை பார்த்தீங்களா, இந்த இப்படி நல்லா இப்படி ஆறிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க எவ்வளோ வந்து, இது 3/4 லிட்டர் பாட்டில். இது உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டரு அளவுக்கு இயற்கையான ஷாம்பு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஷாம்பு நீங்கள் 10 நாள் வெளியில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனவே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இயற்கையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நடுவே விடாதீங்க. தயவுசெய்து இதே மாதிரி நான் அனுப்புகிற பவுடரை வச்சு நீங்கள் ஷாம்பு தயார் பண்ணிக்கோங்க. நன்றி நேயர்களே.